இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே சுற்றி காணவெளி போஸ்டர் ஒட்டியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அவரை எங்கேயாவது பார்ப்பீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி. காய்ஸ், எனக்கு வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு மனதே சரியில்லை, நீ வார்த்தை விட்டல, நான் கிளம்புறேன். இல்லை நான் கிளம்புறேன் பாப்பா, நீரு பேசி நான் கிளம்புறேன். ஆக்சுவலி அதில் என் மேலே தான் தப்பு இருக்குது, ஏன்னா நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டைவர்ஸ் கேட்டேன், அதனால தான் வந்துட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. வார்த்தையை நான் தான் விட்டேன், ஏன் மேலே தான் தப்பு இருக்குது. கண்டிப்பாக இவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடுவ சந்தி, ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். காய்ஸ், லாஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் ரொம்ப பெருசாகவே சண்டை போட்டுட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் என் தப்பு எதுவுமே கிடையாது. சும்மா பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி என்கிட்ட ஏன் என்னோடய அம்மாவை பார்த்துக்கல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏன் ஃபோன் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப நிறையாவே திட்டிட்டு ரொம்ப பெருசாகவே சண்டை போட்டுட்டாங்க. அதில் நான் வேறு நிறைய வார்த்தைகள்லாம் வேறு விட்டுட்டேன். அது என்னோடய தப்பு தான், நான் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுட்டேன். இந்த காரணமாகவே அவர் ஒரு ரெண்டு நாள் வரல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா அவங்க வந்துட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனதுனால நான் கொஞ்சம் வார்த்தையை விட்டதுனால அதனால் வரல நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்க தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேளு, ரெண்டு நாளாக வரல, நான் கொஞ்சம் சண்டை போட்டேன், அன்றைக்கி நீ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க தம்பி ஃபோன் பண்ணும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வந்துருச்சு. சரி, அவங்க ஏதோ ஷூட்டிங்கில் இருப்பாங்க, தம்பி வீடு அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா எப்போவுமே எங்களை பார்க்குறதுக்கு ஷூட்டிங் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வீட்டை வந்துடுவாங்க. அது நைட் ஆனாலும் சரி, ஒரு நாளுக்கு அப்புறம் எவ்வளோ எந்த டைமாக இருந்தாலும் சரி பாப்பா பார்க்கறதுக்கு வந்துடுவாங்களா. இந்த டைம் ரெண்டு நாள் பொறுத்துட்டோம், சரி எப்பயும் வரது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். நான் வந்துட்டு ஷூட்டிங் போயிருக்காங்க நினச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அவங்க பெரிய தம்பிக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை. சரி, அவங்க ஷூட்டில் தானே இருக்காங்க, எப்படி நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது, இல்லைம்மா அவன் லாஸ்ட்டாக நீங்கள் சண்டை போட்ட அன்றைக்கி பேசினது தான், அன்றைக்கி நைட்டு பேசினான், அதுக்கப்புறமேட்டு எனக்கும் ஃபோன் பண்ணல, நானும் இந்த மாதிரி இந்த வேலையில் எடிட்டிங் வேலையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் விட்டுட்டேன், அதெல்லாம் பெருசாக எதுவுமே கண்டுக்கலாமா, நீ சொல்லி தான் எனக்கே இப்போ புரியுது. ஆமாம், ஒரு வாரமாக எனக்கும் ஃபோன் பண்ணல, நான் லாஸ்ட்டாக அன்றைக்கி சண்டை போட்ட அன்றைக்கி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் ஒன்றும் புரியவில்லை, ஐயோ எங்கடா போயிட்டாங்க, நம்ம வேறு வார்த்தையெல்லாம் விட்டுட்டோமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு சின்ன தம்பியை சேர்ந்துட்டு, ஆமாண்ணா எனக்கும் ஃபோன் பண்ணலண்ணா, நான் எதுக்கோ போயிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தேன், ஏன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே வந்துட்டு சும்மா சமாதானப்படுத்துறதுக்கோசரம் நான் அடிக்கடி போவேன், சும்மா வந்துட்டு, ஆனால் போயிட்டு சண்டை போட்டு வந்துடுவோம். ஆனால் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ஒரு வாரமாகவே வரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம், ஏன்னா பக்கத்து வீட்டில் எப்பயுமே சாவி கொடுத்துட்டு போவாங்க. அவங்களும் எங்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட்டில் வந்துட்டு நைட்டு மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது, வீடு பூட்டி தான் இருந்துச்சு, நான் எங்கே ஊருக்கு போயிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேம்மா அப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க, இல்லைனா அவங்க பெரிய தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே புரியவே இல்லை, எங்கே போயிருப்பாங்க, என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல. வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு கோச்சிக்கிட்டு தான் எங்கேயோ போயிருக்கணும், அதாவது காணாமல் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு சரி என்னதான் அவர் என்னை வெளியே போக சொல்லியிருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசிக்கூடாது, நான் இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் டைவர்ஸாக கொடுன்னு கேட்கலனாலும் இன்டெரக்டாக வந்துட்டு நான் ஒரு சில வார்த்தைகளாக சொல்லிட்டேன், அதனால அவர் எங்கேயும் காணாமல் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க ரைன்சன் அவங்க தம்பி பெரிய தம்பிக்கிட்டே சொல்லிட்டு சின்ன தம்பிக்கிட்டே சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி காணவில்லை போஸ்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டிகிட்டே இருக்காங்க. அதனால சரி அவங்க காணாமல் போயிருப்பாங்க, அதாவது காணாமல் போயிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க இவங்கெல்லாம், அதனால போஸ்டர்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அந்த இந்த சைடு உள்ள ஏரியா பஸ் ஸ்டாண்டு அந்த சைடு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டிகிட்ருக்காங்க. அதுலேயே வந்துட்டு கீழே கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அவர் அதாவது நீங்கள் அவரை நேரில் பார்க்கல, சும்மா இந்த மாதிரி கிராஸ் ஆகுறாங்க அப்படி இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த ஊரில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், ஏன்னா அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, இந்த ஊரில் இருக்காங்களா இல்லை எப்பயும் போல் சென்னைக்கு போயிட்டாங்களா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டாங்களா இல்லை எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டாங்களான்னு எனக்கு எதுவுமே புரியலை. நான் ஏன் இந்த வீடியோ கூட நாங்கள் ஏன் மேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு டைமாவது இந்த ஃபோனை ஆன் பண்ணுவாங்கல்ல, சரி அப்படிக்கிது இந்த வீடியோ பார்த்துட்டு காணுன்றதுலாம் ரெண்டாவது விஷயம், நாங்கள் போய் தேடினாலும் ஒரு சின்ன சின்ன இடத்துலையோ அந்த மாதிரி ஃபுல்லாக இது ஃபுல்லாக தேடணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் இங்கே இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால தான் எப்படி நீங்கள் அவரை எங்கேயாவது பார்ப்பீங்க,
இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அவரை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட வந்துட்டு உடனே அந்த அதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒருவேளை வசந்தே இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவரும் வருவார் இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறோம். இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே சுற்றி காணவெளி போஸ்டர் ஒட்டியிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் அவரை எங்கேயாவது பார்ப்பீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இங்கே இருக்காங்க, இந்த மாதிரி இப்படி போனாங்க, சும்மா அவங்களுக்கு கிராஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆக்சுவலி அதில் என் மேலே தான் தப்பு இருக்குது, ஏன்னா நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டைவர்ஸ் கேட்டேன், அதனால தான் வந்துட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வார்த்தையை நான் தான் விட்டேன், என் மேலே தான் தப்பு இருக்குது, கண்டிப்பாக இவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கள் வேணும்னே சண்டை போடலை, நான் மேக்ஸிமம் கூட திட்டமாட்டேன், சும்மா அந்த செகண்டுக்கு பேசுவேன் அவ்வளோதான். மனசார நான் என்றைக்குமே திட்டினதே கிடையாது, அவங்க ஏன் கோச்சிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ வசந்த் இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னா உண்மையாலுமே வந்துட்டு ரீதா ஃபீல் பண்ணுறா அப்படின்னு நீ ஃபீல் பண்ணினா கண்டிப்பாக நீ வா வசந்த், கண்டிப்பாக நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது நின்று இந்த வீடியோ நீ பார்ப்பேன், உண்மையாலுமே வந்துட்டு ரீதா தெரியாமல் பேசியிருப்பா. நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தானே அப்படின்னு நினச்சிட்டு நீ கண்டிப்பாக வா. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இனிமேல் நான் சண்டை போடவே மாட்டேன், நீ எவ்வளோ திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி அதை நான் வாங்கிக்கிறேன். நீ இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு, இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இருக்கும் போது நான் படுற கஷ்டமே எனக்கு பரவாயில்ல, அது சந்தோஷம் இருக்கும். இருக்கும் போது கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்குது, இப்போ நீ இல்லைன்றப்போ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்னால் தான் நீ இல்லைன்னும் போது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்காக இல்லைனாலும் பாப்பாவுக்காக நீ வா. எல்லாருக்குமே அப்படி தான், நம்ம நார்மலாக சண்டை போடுவோம், அவங்க கூடவே இருந்து சண்டை போடும்போது அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு சண்டை போகிறது கூட ஆள் இல்லை, ஏன்னா நான் சண்டை போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் மட்டும்தான், அடித்தாலும் திட்டினாலும் வசந்தம் மட்டும்தான். இப்போ அவங்களும் இல்லையே, எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அவங்கள எங்கேயாவது பார்ப்பீங்க. எனக்காக இல்லைனாலும் பாப்பாவுக்காகவாவது நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் எனக்காக கேட்கல, கண்டிப்பாக நான் என் பொண்ணுக்காகவும் கேட்குறேன், ஏன்னா வந்துட்டு அவருக்கு பாப்பானா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கூட அவங்க பாப்பாவை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஒரு மாதிரி 12 மணி ஆனால் கூட, ஷூட்டிங் முடிச்சுட்டு 12 மணி ஆனால் கூட அவள் தூங்கிட்டு இருப்பா, அவளை வந்து பார்த்துட்டு போவாங்க, அதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவளும் அவங்க அப்பாவை பார்க்கல அப்படின்றது எதுவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதில் வேற நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என் தப்பு, நானே ஏற்றுக்கிறேன். நான் தப்பு பண்ணதுக்கு எனக்கு வந்து தண்டனை என்ன வேணாலும் கொடுக்கட்டும், கண்டிப்பாக என் பொண்ணுக்காக அவர் வரணும். நீங்களும் அவர் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் சும்மா அந்த சைடு நடந்து போனாலே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வசந்து ஒரு வாரமாக காணாமல் போனதுனால சும்மா இந்த சைடு போனாலே அவரோட போஸ்டர் ஒட்டி அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க தம்பி, பெரிய தம்பி, வசந்தோட தம்பியாக ரெயின்ஸன், அவங்களும் அவங்க சைட்லேருந்து அவங்க சார்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து போஸ்டர் ஒட்டிகிட்ருக்காங்க. இந்த சைடு அவங்க சின்ன தம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போஸ்டர் ஒட்டிகிட்ருக்காங்க. சும்மா அந்த சைடு போனாலே அந்த போஸ்டரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் போனதை விட இப்போ அந்த போஸ்டரில் அவரை பார்க்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை ஷேர் பண்ணியோ எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்த தெரியப்படுத்துங்க. இது நீங்கள் எனக்காக பண்ணலைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்காக நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையாலுமே அவர் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் இது எனக்கு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் நான் பண்ணது தப்பு, இது உனக்கு கிடைச்ச தண்டனை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சரி என்னை விட்டுருங்க, என் பொண்ணுக்காக நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரெயின்சன். ரீதா பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து வசந்த் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே அன்அவைலபிளாக இருக்கார், என்ன பிரச்சனைன்னு தெரில. இவங்களுக்கு கூட நிறையா சண்டை வந்திருக்கு, எப்போயுமே வந்து சண்டை வந்தால் நான் போயிட்டு என்னடா இப்போ பார்த்தா சண்டை போட்டே இருக்கீங்க சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க எப்பயுமே. சரி இவங்க இப்படி தான் இருப்பாங்க, சரி எப்படி இருந்தாலும் வந்து பேசிக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூவாக ஆகிடுச்சு. ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா வசந்தை காணோம். ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 நாளாக வந்து ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. எங்கே போயிருக்காங்க அதுவும் தெரியல. நாங்கள் வந்து சரி இந்த முடிவு எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி போஸ்டர்லாம் வந்து ஒட்ட வேண்டாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து 2-3 நாள்லாம் ரொம்ப ஓவராலாம் கிடையாது, 2 நாள் தானே வந்துடுவோம், எங்கே இருந்தாலும் வந்துடுவோம், காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு வாரமாகவே ஒன்றுமே எனக்கும் ஃபோன் பண்ணல, ரீதாக்கு ஃபோன் பண்ணல, அப்பா அம்மா யாரையுமே காண்டாக்ட் பண்ணல. அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டோம், என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க,
ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் இங்கே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஆக்சுவலாக ரீதாக்கிட்டே இந்த மாதிரி சொல்ல சொன்னேன், வசந்துட்டு பேசு, வீடியோ மூலமாக பேசு, கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ரீதா பேசினாங்க. சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார்கிட்டையுமே காண்டாக்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களையும் ட்ரை பண்ண சொன்னேன், கால் பண்ண சொன்னேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, தங்கச்சியோட வழக்கப்பு நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மூஞ்சி தூக்கி வச்சு தான் இருந்தாங்க, யாருமே பேசலை. நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள சண்டை அப்படியே தான் இருந்திருக்குது. சரி, தங்கச்சி, தங்கச்சி ஃபேமிலி, அவங்க வீட்டுக்கார ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க, இந்த டைமில் நம்ம சண்டை போடணுமா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எதுவுமே வந்து அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கலாம், நமக்குள்ள இந்த சண்டை வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டாங்க போல். அதனால் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தாங்க, அதுவே சந்தோஷம். ஏன்னா அப்போ தான் தங்கச்சி வளகாப்பு நல்லபடியாக நடந்தது. இல்லைன்னா இவங்க சண்டை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் வந்து பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கும். அதனால் வந்து தங்கச்சியோட வளகாப்பில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாருக்குமே மனசு கஷ்டம் தான். ஸோ அவங்க வந்து அந்த டைமில் சண்டை போடாமல் இருந்தாங்க, நெக்ஸ்ட்டு உடனே ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அதான் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோனா இதுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரீதா வந்து வசந்தகிட்ட டைவர்ஸ் அது இதுன்னு பேசியிருப்பார் போல். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. எப்போவுமே நாங்கள் வந்து பேக்கப் வீடியோஸ் எப்பயுமே ஒரு 15-20 பேக்கப் வீடியோஸ் எப்பயுமே இருக்கும் எங்ககிட்ட. ஒரு யூடியூபர், ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எப்பயுமே ஒரு 20-30 வீடியோஸ் பேக்கப்லேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், விஆர் சிங்கிள் டீம் வச்சில் எப்பயுமே ஃபன் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக எப்பயுமே வீடியோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, திடீர்னு ஏதாவது பேண்டமிக் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி லாக்டவுன் அந்த மாதிரி எதாவது ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போய் வெளியே ஷூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், வீடியோஸ் இருந்துகிட்டே இருக்கணும் சேனலுக்கு அப்படின்றதுக்காகவே எப்பயுமே வீடியோஸ் வச்சுட்டே இருப்போம். ரீதா வந்து அவங்க பேசுனதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ வசந்த், நீ எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக நீயும் வரணும். ரீதாக்காக இல்லைனாலும் வந்து ருத்திகா பாப்பாக்காவது நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து அவள் வந்து உன்னை பார்க்காம அழுகுறா அப்படின்னு ரீதா சொல்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே நைட் டைமில் நீ தூக்கி வச்சு கொஞ்சிக்குவியான், பார்த்துக்குவியான், நல்லா பாசமாக இருப்பியான். ஸோ அதுக்காக வந்து ரீதா ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க, பாப்பா கோசமாவது வந்துடுங்க அப்படின்ட்டு. ஸோ நீ கண்டிப்பாக நீ இந்த வீடியோ பார்த்துட்ருப்ப. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உனக்காக தான், சரிங்களா? அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு 2 மந்த்ஸாக பார்த்து தான் இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை தீருமா தீருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரிய பிரச்சனையாக நடந்துருச்சு. ஸோ நீ எங்கே இருந்தாலும் வரணும் அப்படின்றது தான் மெயினு. ஸோ காய்ஸ், உங்களுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வசந்தோட ஃபோட்டோ ஒட்டி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து காணவில்லைன்ற ஃபோட்டோ ஒட்டியாச்சு. அந்த போஸ்டில் இருக்கிற நம்பர் வந்து உங்களுக்காக தான். இந்த மாதிரி வசந்த் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அன்அவைலபிளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நிறையா கால்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் காட்டும், இல்லை பிஸின்னு காட்டும். அப்படி காட்டினா கூட நீங்கள் கொஞ்சம் கவுச்சிக்காதீங்க. ஒருவேளை வசந்த் எதை கிடச்சிட்டாரு அப்படின்னா இந்த நம்பர் அதுவே அன்அவைலபிள் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் வந்து வசந்த் எங்கே போனாங்கன்னு தெரிஞ்சது, ஏன்னா அவர் சேனலுக்கார் எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சது. நான் வந்து உடனே சொல்லிட்டேன், ரீதாக்கு நான் தான் சொன்னேன் ஆக்சுவலாக அவர் சேனல் தான் இருக்கார் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கே தெரியல. எனக்கே தெரியாதப்போ எப்படி நம்ம வந்து ஃபேமிலிக்கு சொல்ல முடியும், ரீதாக்கு சொல்ல முடியும்? இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து வர நினைக்கிறேன், கண்டிப்பாக வரணும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஆர் சிங்கிள் டீம் வச்சில் எப்பயுமே பேக்கப் வீடியோஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 3 டேஸ் 2 டேஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் ரிலீஸ் ஆகிடும். இப்போ கூட வந்து ஒரு வீடியோ ஷெடியூல் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்பயுமே ஃபன் வீடியோஸ் பார்க்கணும், உங்களுக்காக தான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணப்பட்டது. நீங்கள் எப்பயுமே ஃபன் வீடியோஸ் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் எங்கள் எண்ணம். ஸோ வந்து இப்போ கூட வந்து
ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் சங்கர், கவிதா, ஷீலா இவங்களை வச்சு ஒரு ஃபன் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுவும் வசந்த் தான் பண்ணியிருக்காரு. எப்பயுமே எங்ககிட்ட பேக்கப் வீடியோஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே வசந்தோட லைஃப் பிளாக்ஸ் அந்த சேனல் அப்லோட் ஆகிட்டுருக்கோம். ஃபன் வீடியோஸ்னால் விஆர் சிங்கிள் டீம் வச்சு தான் அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபன் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வசந்த் வந்துடுவார். இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலேயே கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திரும்ப வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் அவர் வந்துட்டார்னா கண்டிப்பாக அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதை காணவில்லைன்னு சொல்லும்போது வந்துட்டாருன்னா அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும். அதை கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே கேஸ், மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபன் வீடியோஸ் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் ஒரு பண்ணிக்காதீங்க, கண்டிப்பாக வசந்த் கிடைப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.